வணக்கம். ஓம் ஜெய் குருவே துணை. மூலிகை மகத்துவம், அதன் பயன்கள் அப்படிங்கிற பகுதியில் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு வகையான மூலிகைகளை பற்றியும் அதனுடைய மருத்துவ குணங்கள் பற்றியும் நாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற மூலிகை புளிச்சக்கீரை. இது வந்து கீரை வகையை சார்ந்தது. இது நமக்கு மருத்துவ பயன் தரக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாகும். வியாபார நோக்கத்தில் இதை பயிர் செய்கின்றார்கள். இது நீர்ப்பாங்கான இடங்களில் வளரக்கூடியது. இதனுடைய மருத்துவ பயன் தரக்கூடிய பாகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதனுடைய இலை, பூ, வேர் இவை அனைத்துமே நமக்கு மருத்துவ பயன் தரக்கூடிய பாகம். இதனுடைய விதைகள் கூட நமக்கு மருத்துவ பயன் தரக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை. இப்போ நிறைய பேருக்கு சத்து குறைபாடு, சிறு வயது முதலே பெரியவர்கள் வரைக்கும் சத்து குறைபாடு உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது நம்மளுடைய உடல்ல தாது அழுகல் ஏற்பட்டு இரத்த குறைபாடு காரணமாகவும் உடல் வளர்ச்சி காரணமாகவும் குறைபது காரணமாகவும் அவர்களுக்கு அந்த சத்து குறைபாடு ஏற்பட்டு விடுகிறது. சில பேருக்கு குழந்தை பருவம் முதலே, இன்னைக்கு நிறைய குழந்தைகளுக்கு சரியான அளவில் தாய்ப்பால் கிடைக்கிறதில்ல. அப்போ அந்த தாய்ப்பால் சரியாக கிடைக்காத குழந்தைகள் பார்த்திங்கனாக்கா ஒரு நோஞ்சாம் குழந்தையாகவே இருந்துக்கிட்டு இருக்கும், சரியாக வளர்ச்சிகள் இருக்காது. 5 வயது குழந்தையை பார்த்திங்கனாக்கா ஒரு 3 வயது குழந்தைகிட்ட என்னென்ன அந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்குமோ அதுதான் அந்த குழந்தைகள்கிட்டையும் இருக்கும். அப்போ அது போன்ற அந்த குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு இந்த புளிச்சக்கீரை மிகவும் பயனுள்ளதாக, அதே போல் சில பேர் பார்த்திங்கனாக்கா நல்ல திடகாத்திரமாக ஆளை பார்த்திங்கன்னா பெரிய ரொம்ப பருமனாக இருப்பாங்க, ஆனால் உடல் ரொம்ப சோர்வடைஞ்சு இருப்பாங்க, தசைகள்லாம் ஒரு இறுக்கமாக இருக்காது, அவர்களுக்கு தசைகள்லாம் ரொம்ப தொய்வான நிலையில் இருக்கும், நரம்பு மண்டலங்கள்லாம் பாதிக்கப்பட்டு அவர்களுக்கு உடல் சோர்வாகவே எந்த நேரமும் இருந்துக்கிட்டு இருப்பாங்க, எந்த வேலையிலையும் ஈடுபாடு இருக்காது. அதுபோல் இருக்கிறவர்களுக்கு இந்த புளிச்சக்கீரை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இந்த புளிச்சக்கீரையினுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, இப்போ ஒரு சில மூலிகைகள்லாம் அதிகப்படியான வெப்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், இல்லைனா சில மூலிகைகள் குளிர்ச்சியை தரக்கூடிய மூலிகைகளாக இருக்கும். இந்த புளிச்சக்கீரையினுடைய ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தா, அது நம்மளுடைய உடலை சமமான நிலையில் வைத்திருக்க உதவக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை. அதாவது வெப்பமாக இருந்தாலும் சரி, குளிர்ச்சியாக இருந்தாலும் சரி, எல்லாவித சூழ்நிலையிலையும் கால சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மளுடைய உடலை சமமான நிலையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை. இது ஒரு சிறுநீர் பெருக்கி என்று கூட சொல்லலாம். அதாவது சில பேருக்கு நீர்த்தாரைகளில் ஏற்படக்கூடிய தொற்று சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்தக்கூடியது, இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாகும். இன்றைக்கி இரத்தம் சீர்கட்டுதுனாலே அதனால் பலவிதமான நோய்களுக்கு நாம் ஆட்பட்டுறோம். அதாவது சிஎஸ்ஆர் லெவல்லாம் அதிகமாகிடுச்சுனாலே ஒரு அரை மணி நேரத்திற்கு 18 பாயிண்ட்டுக்கு மேலே போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாலே நம்ம வந்து ரத்தம் சீர்கட்டுறது, அதனால் பிளட் கேன்சர் வருது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ அதுபோல் காலங்களில் நிறைய பேருக்கு இன்றைக்கி அந்த சிஎஸ்ஆர் லெவல் அதிகமாகிடுச்சினாலே உடனே தோல் நோய் வந்துடும், தோலில் அரிப்பு வந்துடும், அந்த ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு படை, கரும்படை வர்றது, மேலே புள்ளி புள்ளியாக வர்றது, கொப்பளங்கள் வர்றது, இது போன்ற நோயெல்லாம் வர்றதுக்கு அந்த அறிகுறியாக அமைஞ்சிடும். அப்போ அது போன்ற காலங்களில் இந்த புளிச்சக்கீரையை நம்ம அளவோடு பயன்படுத்தணும். அப்போ சாப்பாட்டில் பயன்படுத்தி கொண்டு வருவதன் மூலமாக நமக்கு வந்து இந்த சரும சம்பந்தப்பட்ட நோய்கள், இரத்தத்தில் ஏற்படக்கூடிய அந்த கிருமி தொற்றால் வரக்கூடிய நோய்கள் அனைத்தும் நமக்கு குணமாயிடும். ஆரம்ப காலம் முதலே, குழந்தை பருவம் முதலே இந்த கீரையை நம்ம 2-3 முறை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த கேன்சர் போன்ற கொடிய நோய்கள் இருந்தெல்லாம் நாம் இதை நம்ம காப்பாற்றிக்கலாம். இப்போ இந்த புளிச்சக்கீரையை பண்டைய காலம் முதலே பார்த்திங்கனாக்கா இதை வந்து சட்னியாக செஞ்சு சாப்பிடுவாங்க, துவையில், அதாவது துவையில் அரைத்து சாப்பிடுவார்கள். சில பேர் அவிச்சு அதை பல்வேறு வகையில் சாப்பிடுவதுண்டு. சில பேர்லாம் ஒரு 4-5 தினங்களுக்கு கூட இந்த புளிச்சக்கீரையை வந்து ஊறுகாய் செய்து வைத்து கொண்டு சாப்பிடுவது வழக்கத்தில் இருக்குது. அப்போது அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா புளி, மிளகாய், உப்பு போன்றவற்றையெல்லாம் அளவுக்கு அதிகமாக சேர்த்து அவங்க சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிடுவதன் காரணமாக அவர்களுக்கு வயிற்றில் கண்டிப்பாக மலச்சிக்கல் ஏற்பட்டுரும். அப்போது அதுபோல் இந்த கீரையை பயன்படுத்தும் பொழுது அவர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புளியை வந்து அளவோடு சேர்த்துக்கணும். அதே போல் உப்பு, காரம் இவற்றையும் அளவோடு சேர்த்து சாப்பிடுவது மிகவும் நல்லது. இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடைஞ்சி, அதாவது இந்த கீரையை நன்றாக அவித்து வெங்காயம், தக்காளி இவற்றுடன் சேர்த்து அன்னன்னைய தேவைக்கு செஞ்சு சாப்பிடுவாங்க. அதுபோல் அன்னன்னைய தேவைக்கு மட்டும் சமைத்து சாப்பிடுவதன் மூலமாக அவர்களுக்கு அந்த நோய் குணமாயிடும். அதுபோல் அந்த தாய்ப்பால் குறைபாடு உள்ளவர்களுக்கும் இந்த கீரை நல்ல பயனுள்ளதாக இருக்கும். சரும சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு
இது நல்ல ஒரு பயன் தரக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாகும். இதனுடைய விதையமும் நன்றாக ஊற வைத்து மைய அரைத்து, அதாவது வெளி உபயோகமாக பயன்படுத்தும் பொழுது சுரி, சிரங்கு, படை, கரப்பான் போன்ற நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதே போல் நம்மளுடைய முகத்தில் வரக்கூடிய முகப்பொலிவை தரக்கூடியது. இந்த கீரையை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் முகப்பொலிவு தரும். அதே போல் இன்றைக்கி இளமையிலேயே முதுமையான தோற்றத்தை காட்டக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க, அவர்களுக்கு இந்த மூலிகை நல்ல ஒரு இளமையாக வைத்திருப்பதற்கு பயன் தரக்கூடியது. முடி உதிர்வை தடுக்கக்கூடியது. நிறைய பேருக்கு இன்றைக்கி சத்து குறைபாடு என்ன, முடி உதிர்து அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து அயன் சத்து, அதாவது இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக முடி கொட்டுற பிரச்சனை இருக்கும். அப்போ அந்த மாதிரி அந்த முடி கொட்டுறவங்களுக்கு இந்த புளிச்சக்கீரையை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் முடி உதிர்தல், முடி நல்லா ஸ்ட்ராங்காகிடும், வலுவான முடியை தரக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை தான் இந்த புளிச்சக்கீரை. இந்த சில குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வளர்ச்சி கம்மியாக இருக்கும், தாதுக்கள் குறைவாக உடம்பில் இருக்கும். அதே போல் இந்த புளிச்சக்கீரையில் தாதுக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தாது உப்புகள் நிறைந்த ஒரு மூலிகை இந்த புளிச்சக்கீரை. அதே போல் இந்த குழந்தைகளுக்கு வந்து நம்மளுடைய உடலில் தாது அழுகல் காரணமாக வளர்ச்சி குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு இந்த புளிச்சக்கீரை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அவர்களுக்கு உடல் எடை கூடணும், நிறைய பேர் இன்றைக்கி இருக்காங்க ரொம்ப மெலிஞ்சு போயிருப்பாங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல உடல் ஆரோக்கியமாக உடல் நல்லா பருமனாக இருக்கணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவர்கள் இந்த புளிச்சக்கீரையை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வரலாம். இதில் ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த கீரை வந்து பித்தம் அதிகமாக உடலில் நம்மளுடைய பித்தத்தை அதிகரிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த புளிச்சக்கீரை. அப்போ இந்த நம்மளுடைய உடலில் ஏற்கனவே பித்தம் சம்பந்தப்பட்ட நோய் இருந்தாலோ அல்லது பித்தம் அதிகமான உடல் இருந்தாலோ அவர்கள் இந்த கீரையை அளவோடு பயன்படுத்த வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இந்த பித்தம் அதிகரிக்கும் பொழுது அவர்களுடைய உடல் வெப்பமடைந்து விடும், அதனால் நோய் வருவதற்கு வாய்ப்பாக அமைந்துவிடும். அப்போ இந்த பித்தம் அதிகமாக உள்ளவர்கள் இந்த புளிச்சக்கீரையை அளவோடு பயன்படுத்துவது மிகவும் நல்லது. இன்னும் சில முக்கியமான மருத்துவ பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா இந்த புளிச்சக்கீரை குடல் புண்கள் உள்ளவர்கள் இந்த புளிச்சக்கீரையை நன்றாக நீரில் இட்டு காய்ச்சி வடிகட்டி ஆறிய பிறகு அந்த நீரை பருகும் பொழுது அவர்களுக்கு வயிற்றில் ஏற்படக்கூடிய குடல் புண்களை ஆற்றக்கூடிய வல்லமை வாய்ந்தது இந்த மூலிகை. இப்போ நம்மளுடைய வெளியில் நம்மளுடைய சருமத்தில் வரக்கூடிய புண்ணை ஈஸியாக ஆற்றிக்கலாம், அதுக்கும் இந்த புளிச்சக்கீரையினுடைய விதை பயன்படுது. அதே போல் நம்ம வயிறு, அதாவது உள்பகுதியில் ஏற்படக்கூடிய ரணங்களை ஆற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த புளிச்சக்கீரை. உடலையும் குடலையும் சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்ததுன்னு இதுக்கு ஒரு பழமொழியே உண்டு. அதனால் நம்மளுடைய உடலையும் குடலையும் சுத்தப்படுத்தக்கூடிய இந்த புளிச்சக்கீரையை எவ்வளவு தூரம் நம்ம பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தலாங்கிறதையெல்லாம் பார்த்தோம். இவை எப்படி நமக்கு மருத்துவ பயன் தரக்கூடியது அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம். இது நமக்கு கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்குங்கிறத நாம் நம்புகிறோம். அதே போல் நாளைக்கு வேறு ஒரு மூலிகையுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.